வழக்கு பதிவு. நாடு முழுக்க 30 இடங்களில் அதிரடி சோதனை. நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு முறைகேடு விவகாரம். எதிர்கட்சிகளின் அமளியால் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் 10வது நாளாக இன்று பாதிப்பு. தமிழக மீனவர்களின் நலன்களை கவனத்தில் கொண்டு அரசு செயல்படும். மத்திய அமைச்சர் ஜி கே வாசன் அறிவிப்பு. நாளை ஆசிரியர் தினம். இனி விரிவான செய்திகள். நிலக்கரி சுரங்க முறைகேடு தொடர்பாக 5 நிறுவனங்கள் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. இதையடுத்து தமிழக மீனவர்களின் கோரிக்கைகளை மத்திய அரசு கவனத்தில் கொண்டு செயல்படும் என்று மத்திய போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்கள் கொடுத்து தாக்கி வருகின்றனர். இதனை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி தமிழக மீனவ சங்க பிரதிநிதிகள் மத்திய அமைச்சர் ஜி கே வாசனை இன்று நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்தனர். இந்த கோரிக்கையை பெற்றுக் கொண்ட ஜி கே வாசன் இது தொடர்பாக பிரதமர் மன்மோகன் சிங்கிடம் எடுத்துக்கொள்வதாக உறுதி தெரிவித்தார். இலங்கை கடற்படையினரால் அவர்களுக்கு ஏற்படும் துன்பத்தை எடுத்துக் கொள்கிறார்கள். மட்டுமல்லாமல் நம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்த 5 மீனவர்கள் 9 மாத காலமாக சந்தேகத்தின் பேரிலே இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு அங்கே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும், அதற்குண்டான ஏற்பாட்டை மத்திய அரசு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். மீனவர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் முறையிலே மத்திய அரசாங்கம் செயல்படும். இதே கோரிக்கையை வலியுறுத்தி நாளை பிரதமர் மன்மோகன் சிங்கை நேரில் சந்தித்து பேசவுள்ளதாகவும் அப்போது மீனவ சங்கத்தினர் தெரிவித்தனர். இலங்கை கடற்படை வந்து ராமநாதபுரம், தஞ்சை, புதுக்கோட்டை, நாகப்பட்டினம் ஆகிய 4 மாவட்ட மீனவர்களை அந்த பகுதியிலேருந்து ரொம்ப அடிக்கிறது, துன்புறுத்துறது, படகு பிடிக்கிறது, பொய் வழக்கு போடுகிற நிகழ்வுகள் எங்களை தொழிலே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில் வந்து எங்களுடைய மீனவர்களை வரவிடாமல் தடுக்கிறதுக்காக வேண்டி இலங்கை கடற்படை எங்கள் மீனவர்களை 5 பேரை பிடிச்சி லாடுவினுக்கு சொந்தமான படகுல அவங்கள 5 பேரையும் வந்து பொய் வழக்கு போட்டு, போதை கொடுக்கறதுனா பொய் வழக்கு போட்டு 9 மாசமா சிறை வச்சிருக்கிறாங்க. அதை மத்திய அரசு உடனடியாக அவங்கள விடுவிக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கிறோங்கிறத ஒரு முக்கியமான கோரிக்கையா வச்சிருக்கிறோம்.